ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்மளோட நடிகர் அப்பாஸை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக அப்பாஸ் பற்றி நிறைய அப்டேட்கள் நம்மளுக்கு கிடைக்காமல் இருந்தாலும், அவர் எங்கப்பா போயிட்டாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக நம்மளோட குஷ்பு மேனும் அப்பாஸோட சன்னும் ரெண்டு பேரும் எடுத்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் செம்மையாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்த எல்லாருமே வந்து என்னப்பா இது, அப்பா சன் அப்படியே வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்பாஸ் மாரியே இருக்காரு அப்படின்ற ஒரு சில தகவல்களை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அப்பாஸ் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா லாங்குவேஜையும் கிட்டத்தட்ட வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒத்து மொத்தமாக சேர்த்தா ஒரு 100 படங்கள் கிட்டத்தட்ட அவர் வந்து நடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே சாக்கோ பாயாக வந்துட்டு இருந்தார். மேடிலாம் இருக்கும்போது இவங்க 2-3 பேர் தான் வந்து சாக்கோ பாய்ஸாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் பார்க்கும்போதே வந்து நிறைய வந்து கனவு கண்ணிகள் நிறைய பேர் அவர் வந்து வளம் வந்துட்டு இருந்த மலையில். இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அஜித் விஜய்க்கு ஈக்குவலாக வருவாங்க அப்படின்ற ஒரு சில தகவல்களும் வெளியாயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் அப்படியே திடீர்னு பார்த்தா ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு, எங்கெங்கேயோ வெளியெல்லாம் போயிட்டாரு, திருமணம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அவரை பற்றி எந்த அப்டேட்டும் வராமல் நிலையில் இப்போ அவரோட சன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குஷ்பு மேடம் கூட எடுத்த ஃபோட்டோஸ் அவங்க ஃபேமிலியாக எடுத்துருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குஷ்பு மேமும் அதை அவங்களோட போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதை போட்டுட்டு எப்போ என்ன இது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்காங்க, மை பியூட்டிஃபுல் சன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக வந்து குஷ்பு மேடம் கூட ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்களே, பார்க்க அப்படியே மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களையும் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அந்த புகைப்படம் அந்த அளவுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட அப்பாஸ் ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூஸும் கொடுத்துருந்துருக்காரு. அந்த இன்டர்வியூஸில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் தமிழ் சினிமாவில் இருந்து நடிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா வந்து நான் நியூசிலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அவ்வளோ பெரிய டேலண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நியூசிலாண்டில் இருக்கும்போது ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செஞ்சுருக்கேன், பஞ்சர் ஓட்டுற கடையில் வேலை செஞ்சுருக்கேன், மெக்கானிக்காக வேலை செஞ்சுருக்கேன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சூசைட் அட்டெம்ப்டருக்கு வந்து ரிவ்யூரஸராக வேலை செஞ்சுருக்கேன், அதாவது வந்து சூசைட் அட்டம் பண்ண மாதிரி யாராவது தாட்ஸ் இருந்துன்னா அவங்கள வந்து போக்கி விடுவார், அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் வேலை செய்யும் போது நிறைய பேர் சூசைட் தாட்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நானும் சூசைட் அட்டம் பண்ணலான்னு சொல்லி நிறைய சான்சஸை ட்ரை பண்ணியிருக்கேன், அதையும் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ நானே நீங்கள் இருக்கும்போது நீங்களாம் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து அந்த சூசைட் தாட்லேருந்து வெளியே வந்து சூசைட் பண்ணாமல் உயிர் வாழ்ந்தால் கூட நான் 100 படம் நடித்ததுக்கான சந்தோஷம் எனக்கு தருது, எனக்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்டா கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.